தலா அஜித் நடிப்பில் விஸ்வாசம் திரைப்படம் சமீபத்தில் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக எல்லா இடத்துலையும் ஓடிட்டு இருக்குங்க. இதுக்கு நடுவில் அஜித் 59 அப்படின்னு பெயரிடப்பட்டு புது படத்துக்கான ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இல்லை அஜித் சம்பந்தப்பட்ட காட்சி இல்லாமல் மற்ற காட்சிகள் எடுத்துட்டாங்க. இப்போ அஜித் சம்பந்தப்பட்ட காட்சிகளை February 2nd வீக்லேருந்து ராமோஜி ஃபிலிம் சிட்டில செட்டு போட்டு எடுக்க போறாங்க. இந்த படத்தை போனி கபூர் தயாரிக்கிறார். தீரன் அதிகாரம் ஒன்று இயக்குனர் ஹெச் வினோத் இந்த படத்தை இயக்குறாரு. யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு இசை. இந்தியில பெரிய லெவலில் ஹிட் ஆன பிங்க் படத்தோட ரீமேக் தான் அது. இந்த படம் மூலமாக முதல் முறையாக நடிகை வித்யா பாலன் தமிழ் படத்தில் அறிமுகமாறாங்க. ஹிந்தியில தாப்சி நடிச்ச கதாபாத்திரத்துல தமிழ்ல ஸ்ரத்தா ஸ்ரீநாத் நடிக்க போறாங்க. முதல்ல அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிறதா இருந்தது நடிகை நஸ்ரியா. இவங்க முதல்ல நடிக்கிறேன்னு சொல்லி பேரெல்லாம் கூட அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா என்ன காரணம் தெரியல கடைசி நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் என்ன காரணம் சொல்றாங்கன்னா நஸ்ரியா பெரிய சம்பளம் கேட்டாங்க, ஆனா அந்த சம்பளத்தை போனி கபூர்னால கொடுக்க முடியாதனால அவங்க படத்துல இருந்து விலகிட்டாங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா இந்த கதாபாத்திரத்தில் நடிச்சா நஸ்ரியா தன்னோட இமேஜ் பாதிக்கப்படும் சொல்லி கடைசி நேரத்துல விலகிட்டதா சொல்றாங்க. உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.